ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகி விட்டார்கள், ஆனா ஆலயத்துக்கு வர்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில காயங்கள் ஏற்பட்டது, வாழ்க்கையில சில அடிகள் பட்டது, நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போனதுனால. எத்தனை பேர் உணர்றீங்க, ஆண்டவரை விட்டு விலகி போக போக நமக்கு ஆபத்து தான் அதிகம். ஆண்டவரை விட்டு அதிகமா விலகி போன யாராயில் இங்கு இருப்பீர்களானால் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். எப்பொழுது நம் மனம் திரும்பினாலும், எப்பொழுது நம் ஆண்டவர் பக்கம் திரும்பினாலும், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை விட்டு விலகி துர்க்கிரியை செய்து வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பான வார்த்தை இது. ஆண்டவரை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் திருக்குறிகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிந்து போவாய். நான் சொல்லல, உங்க போதகராகிய நான் சொல்லல, வேத வசனம் சொல்லி இருக்கிறது. வாருங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அப்படித்தானே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்மை அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து விட்டார் ஆண்டவர். நம்ம அவருடைய பிள்ளைகளாகிவிட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே ஆண்டவரை அதிகமாய் நேசித்தோம், ரொம்ப அதிகமாய் நேசித்தோம். இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த ஆண்டவர் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறாரா, ரொம்ப பக்கத்துல இருக்கிறாரா? அன்றைக்கு நேசித்ததை விட நீங்க இன்றைக்கு அதிகமாய் நேசிக்கிறீங்களா, இல்லது ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிட்டீங்களா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஒன்று, நீங்கள் அந்த ரட்சித்த ஆண்டவரை, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருக்காக நீங்கள் அந்த ஆண்டவரை அதிகமாய் நேசித்து அந்த ஆண்டவருக்கு நெருக்கமுடையவர்களாக மாறியிருப்பீர்கள், இல்லாவிட்டால் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருப்பீங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கிறது என்று உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? ரட்சிக்கப்பட்ட நாளில் எவ்வளவு ஆண்டவரை நேசித்தீர்களோ அதை விட அதிகமாய் நேசித்து அவ்வளவு இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நெருங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் என்னாச்சு? அது குறைந்திருக்கிறது என்று அர்த்தம், ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும், ரெண்டுல ஒண்ணு நடக்கும், ரெண்டுல ஒண்ணு நடக்கும். எது? ஒன்றுல நீங்க ஆண்டவரை நெருங்குவீங்க, இல்லாட்டி ஆண்டவரை விட்டு விலகி இருப்பீங்க. இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே நீங்க, இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த காலையிலே அந்த கேள்வியை கண்டிப்பா நான் உங்களிடத்துல கேட்க விரும்புறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவருக்குள்ளே வந்தபோது நாம் ஆண்டவரை நேசித்த அந்த அன்பு குறைந்திருக்கிறது என்று இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறது. நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம் என்று நம்ம உணர்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய பேரு விலகித்தான் போயிருக்கிறாங்க, நெருங்கினவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆண்டவரை நேசித்ததை விட அதிகமாக அன்றைக்கு ஆண்டவருக்குள்ள இருந்ததை விட அதிகமாக பற்று கொண்டவராக, அவரை அதிகமாக நேசிக்கிறவர்களாக காணப்படுகிற கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆண்டவரை விட்டு விலகி தூரம் தூரமாய் போனவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில நாம் மீண்டும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் போயிருக்கிறவர்கள் மீண்டும் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உங்களுடைய மத்தியில் வைக்கிறேன். அல்லேலூயா. நான் அல்ல, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது. ஓசியா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், மூன்றாம் நாளில்
நம்மை எழுப்புவார். மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். கர்த்தரை தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது. ஓசியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அன்பின் தீர்க்கதரிசி. எப்பொழுதுமே ஆண்டவர் பக்கம் ஜனங்களை இழுப்பதற்காக, ஆண்டவர் பக்கம் ஜனங்களை திருப்புவதற்கான ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசி. அந்த ஓசியா தீர்க்கதரிசி தான் சொல்கிறார் ஒன்றாம் வசனத்திலே, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். யார் யார் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறார்களோ, யார் யார் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயும் இங்கே இருக்கிறதான அநேகர் அன்றைக்கு ஆண்டவரோடு இருந்த நெருக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசி சொல்லுவது போல கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற, ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவரை பார்க்கிற அந்த கண்களை விட்டு விட்டு நம் உலகத்தை பார்த்து, அல்ல உலகத்தின்பால் நம்முடைய கண்களை திருப்பி உலகத்தின்பால் நம்முடைய பார்வைகள் போயிருக்குமானால், இந்த காலை வேளையிலே இந்த தீர்க்கதரிசி சொல்வதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்திலே திரும்புவோம். அல்லேலூயா. உங்களுக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்தார். நடந்தபோது அதை பார்த்த பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவனை நடந்து வரும்படியாய் சொன்னார். நடந்து வந்து கொண்டிருந்தான். கடலின் மேல் பேதுரு நடந்தான். நடந்து வரும்போது அவன் காற்றையும் கடலையும் பார்த்தபோது அவன் அமிழ்ந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மேல் இருக்கிற பார்வையை விட்டுவிட்டு, இயேசுவின் மேல் இருக்கிற பார்வையை விட்டுவிட்டு அவன் கடலின் மேல், அலையின் மேல், தன்னை சுற்றியில் இருக்கிறதான காரியங்கள் மேல் தன்னுடைய பார்வையை விட்ட போது அவன் அமிழ்ந்து போனான். அல்லேலூயா. நாமும் இன்றைக்கு அப்படித்தான், ஆண்டவர் மேல் இருக்கிற பார்வை, ஆண்டவரை உற்று நோக்கின கண்களை விட்டு விட்டு உலகத்தை பார்ப்போமானால் மூழ்கி விடுவோம். ஆகவேதான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாருங்கள் திரும்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு திரும்பி இருப்போமானால், ஆண்டவரை விட்டு விலகி இருப்போமானால், ஆண்டவரை விட்டு நம்முடைய பார்வையை எடுத்து விட்டு நம் உலகத்தை பார்த்து கொண்டிருப்போமானால், இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே திரும்பினால் என்ன நடக்கும் என்றும், ஆண்டவரிடத்திலே திரும்பாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரம் 12 ஓசியா 12:6 சொல்லுகிறார், இப்போதும் நீ தேவனிடத்திலே திரும்பு என்று சொல்லுகிறார். இந்த ஓசியா மீண்டும் சொல்லுகிறார், இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு. அப்படியானால் தேவனை விட்டு உடைய பார்வையை எடுத்திருக்கிறாய். தேவனை பார்ப்பதை விட்டுவிட்டு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். தேவனை பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் காரியங்களிலே உடைய கண்கள் போயிருக்கிறது. ஆகவே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்போது நீ தேவனிடத்திலே திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 3:8 வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளை குறித்து பார்க்கிறோம். அங்கே 3:8 வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதிக்கு விலகி, ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய சன்னதியிலிருந்து விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. யாரு? தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த, தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதி ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்ததான ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது கர்த்தருடைய சன்னிதிக்கு விட்டு விலகினார்கள். அல்லேலூயா. அப்போ
யோசித்து பாருங்க, தம்முடைய தம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய ரூபத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்டதான ஆதாமும் ஏவாளுமே அங்கே கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா நம்ம விலகிறதுல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை, ஆனா கர்த்தரிடத்துல திரும்பணும். அல்லேலூயா. ஆனாலும் மீண்டும் கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 4:14 அங்கே ஒருவன் விலகுவதை நாம் பார்க்கிறோம். 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இங்கே காயின், ஆபேலை கொலை செய்த காயின், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினால் என்ன நடக்கும் என்று இங்கே காயின் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. யார் யார் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? நிலையற்று அலைகிறவர்களாய் இருப்பார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆமா, அநேகர் விலகி இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், அநேகர் ஏ ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவர் மேல் இருக்கிற பார்வையை விட்டு விட்டு உலகத்தை பார்க்கிற மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருடைய ஆண்டவரே 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 என்று ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவர்தான் எனக்கு எல்லாமே என்று சொன்னவர்கள் அந்த ஆண்டவரை விட்டு தங்களுடைய பார்வையை மாற்றி இருக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு திரும்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாருங்கள் திரும்புவோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் மீண்டும் திரும்புவோம். திரும்பாவிட்டால், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகினால் என்ன செய்வோம்? பூமியில் நிலைவெற்று அலைகிறவர்களாக இருப்போம் என்று இங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு மனிதன் விலகின ஒரு மனிதனை பார்க்கிறோம். யோனா, யோனாவின் புஸ்தகம் 1:3 வாசிக்கிறோம். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான். யோசித்து பாருங்கள், ஒரு நல்ல தீர்க்க தரிசி. அந்த தீர்க்க தரிசி குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்தான்? விலகினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான். என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அந்த கடல், அந்த சமுத்திரம் அலைகள் பெருகி அந்த கொடும் சமுத்திரத்திலே அவனை தூக்கி போட வேண்டிய நிலைமை ஆயிற்று. காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். சொல்லுமா? ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவனுடைய கரத்திலே கொடுக்கிறதற்கு ஆண்டவர் அவனுடைய கரத்திலே கொடுத்தார். நீ நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அந்த ஜனங்களுடைய அக்கிரமனுடைய சன்னிதியிலே வந்துட்டு நீ போய் அங்கே சொல்ல வேண்டும் என்று சொல்லி யோனாவை அனுப்பினார். அல்லேலூயா. ஆனால் அந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் விலகி போனார்கள், காயின் விலகி போனான், இங்கே யோனாவை குறித்து யோனாவும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். இவருடைய நிலைமை எல்லாம் பார்த்துள்ளனர். அவள் நிலையற்று அலைகிறவளாய் மாறிவிட்டார்கள். அவள் மிக கொடும் பலவிதமான தீமைகளை அவள் சந்திக்க நேரிட்டது. அதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா. நான் இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் சந்தித்த அதே காரியங்களை சந்திக்க வேண்டியது ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 15:8 வாசிக்கும் போது, மத்தேயு 15:8 வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா.
வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாயினால் தேவனிடத்திலே சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயமோ தேவனுக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே ஆலயத்துக்கு வருகிறோம், பாடலை பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது என்று இந்த காலை வேளையில இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறது. ஆண்டவரை எண்ணுகிறோம், உதடுகளாலே நம்ம எண்ணுகிறோம், கனம் பண்ணுகிறோம், ஆண்டவர் நல்லவர் என்று பாடுகிறோம், நல்ல அருமையான பாடலை பாடினோம், ஆராதித்தோம், நம்முடைய உதடு பாடிட்டு நம்முடைய உதடுகளை கனம் பண்ணினோம், வாயினால் தேவனிடத்துல சேர்ந்தோம், ஆனா இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவரை விட்டு உங்களை இருதயம் விலகி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு உங்களுடைய இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது என்றால் இந்த காலை வேளையிலே இந்த ஓசியா தீர்க்கதரிசி சொன்ன பிரமாணமாக நாம் திரும்புவோம் ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா. இது ஒரு எச்சரிக்கையான செய்தியாய் இருக்கிறது. அநேகருடைய இருதயங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நீ மறுபடியும் என்னிடத்திலே திரும்பு என்று சொல்லுகிறார். என்னிடமாய் திரும்பு, நீ என்னை விட்டு விலகி போகாதே, என்னை விட்டு தூரமாய் போகாதே, நீ என்னிடமாய் திரும்பு என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:36 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் மாற்றி மாற்றி விலகி போகிறார்கள். வாசிக்கலாமே 2:36. நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன, அல்லேலூயா. சிலர் தங்கள் வழிகளை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அடிக்கடி மாறி மாறி போகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்க, நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி மாறுறீங்களா? அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்று, பூமிக்குரிய வாழ்க்கையிலே ரெண்டு இணைந்து இப்படியாக மாற்றி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நாள்ல பார்த்தா உச்சாணியிலே இருப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையை உச்சாணியிலே இருப்போம், ஒரு நாள் பார்த்தா தரையில விழுந்து கிடப்போம். மாறி 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 நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கிறது என்றால் இந்த காலை வேளையிலே ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாருங்கள் திரும்புவோம். அல்லேலூயா. அநேகர் இப்படித்தான் மாற்றி மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில நேரத்துல பார்த்தா நல்ல விசுவாசிகளாய் தோன்றுகிறாங்க, சில நேரத்துல பார்த்தா விசுவாசம் இருக்குதான்னு தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலைமையில இருக்கிறாங்க. மாற்றி மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில? சில நேரம் தான் ஆண்டவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், சில நேரம் பார்த்தா பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறோம். மாற்றி மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல், உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. சில வேளையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்திகளை சபையிலே கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோமா, ஆண்டவரை நெருங்கி கொண்டிருக்கிறோமா என்று இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் விலகி போயிருக்கிறதாக ஆவியான உணர்த்துகிறபடியினாலே இந்த வேத வசனம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறீர்களா? அடிக்கடி உங்களுடைய தீர்மானங்களை மாற்றிக்கொள்ளுகிறீர்களா? அடிக்கடி ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுகிறீர்களா? ஆண்டவரை விட்டு விலகி போன பின்பு திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வருகிறீர்களா? இப்படி மாற்றி மாற்றி ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் அதிகமாய் விலகி போகிறார்கள். ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் 1:5 வாசிக்கும் போது விதமாய் சொல்லி இருக்கிறது. ஏசாய 1:5, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. அதிகம் அதிகமாய் விலகி போறீர்களே. சிலர் கொஞ்சமாய் விலகி இருக்கிறார்கள், சிலர் அடிக்கடி விலகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் அதிகமாய் விலகி போயிருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே நான் கேட்கிறேன், இந்த சபையில எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு அதிகமாய் விலகி போயிருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் தெரியுதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி, ஆண்டவருடைய சமூகத்தை உணர முடியாதபடி, ஜெபிக்க கூடாதபடி, வேத வசனத்தை தியானிக்க கூடாதபடி உங்களுடைய இருதயம் ரொம்ப அதிகமாய் விலகி போயிருக்கிறதா என்று இந்த காலை வேளையிலே நான் கேட்க விரும்புகிறேன்.
ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி போக போக நமக்கு ஆபத்து தான் அதிகம். அல்லேலூயா. ஆண்டவரை நெருங்கி இருப்போமானால் அவருடைய பாதுகாவல் நமக்கு உண்டு, அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டு. ஆண்டவரை விட்டு அதிகமாக விலகி போன யாராயிலும் இங்கே இருப்பீர்களானால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 31:6 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் முற்றிலுமாய் விலகி போனார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். சிலர் ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகி விட்டார்கள், ஆனா ஆலயத்துக்கு வர்றாங்க. ஆலயத்துக்கு வரத்தான் செய்யறாங்க. ஆலயத்துக்கு வராதவர்களை குறித்து இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. ஆலயத்துக்கு வருகிறாங்க, ஆனா ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகி விட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில இருக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் கொஞ்சமாய் விலகின நிலைமையில இருக்கிறீங்களா? அதிகமாய் விலகின நிலைமையில இருக்கிறீங்களா? முற்றிலும் விலகிவிட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு விலகி விட்டு ஆண்டவருடைய ஆராதனையிலும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளை என்றும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகின ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது? அல்லேலூயா. அவர்களும் ஆலயத்துக்கு வரத்தான் செய்கிறாங்க. ஆலயத்துக்கு வருகிற எல்லாரும் ஆண்டவரை நெருங்கி வாழவில்லை, ஆண்டவரோடு இணைந்து வாழவில்லை, ஆண்டவரோடு இசைந்து வாழவில்லை. ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களும் ஆலயத்துக்கு வரத்தான் செய்கிறாங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், வாருங்கள் திரும்புவோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தை திரும்புவோம், ஆண்டவரை நெருங்கி சேருவோம். அல்லேலூயா. ஏசாயா 29:13 வாசிக்கும் போதும் இவ்விதமாய் சொல்லி இருக்கிற ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரம். இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? தம்முடைய ஜனங்களை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு, வேற யார பத்தியும் சொல்லல. தம்முடைய ஜனங்கள், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமா, கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாம ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில இந்த ஓசியா தீர்க்கதரிசி ஒரு அழைப்பு விடுகிறார், வாருங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புவோம். எவ்வளவாய் விலகி போயிருக்கிறோமோ இந்த காலை விலையிலே அந்த கேப்பை குறைப்போம், ஆண்டவரை நெருங்கி சேருவோம். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாமே, ஆண்டவரே முயற்சி விலகிவிட்டேன், என்ன உம்மிடத்தில் நெருங்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இவர்கள் விலகி போனார்கள்? 1 தீமோத்தேயு 5:15 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:15, ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். அல்லேலூயா. எப்படி விலகி போனார்கள்? சாத்தானை பின்பற்றி, அவனை பின்பற்றி, அவன் காட்டின வழியிலே சிலர் பின்பற்றி விலகி போனார்கள். அல்லேலூயா. சிலர் சாத்தானை பின்பற்றி இருக்கிறார்கள், அவன் காண்பிக்கிற பாதையை பிடித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரை விட்டு விலகி விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு முதல் காரணம் சாத்தான் தான். அவன் எப்பொழுதும் சுற்றி அலைந்து கொண்டே இருக்கிறான். நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை பிரிக்கும்படியாக, ஆண்டவரை விட்டு சற்று தூரமாய் போக செய்யும்படியாக, ஆண்டவரை முற்றிலும் விட்டு விடும்படியாக அவன் பல தந்திரங்களை செய்கிறான். ஆனா அதை நாம ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்து ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை கட்டியாக பிடித்து கொண்டு ஆண்டவரே நாம் உம்மை விட்டு ஒருபோதும் விலகேன் என்று ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படியானா தான் ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்தாதான், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்தாதான், ஆண்டவர் எப்போது நம்ம கூட இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இல்லாவிட்டா விலகி விலகி போனோம்னா நமக்கு தெரியல, சில கதைகளை எல்லாம் வாசித்திருக்கிறோம். அந்த சில ஆடுகள் என்ன செய்யறது, மேய்ப்பன்றைய சமூகத்தை விட்டு தூரமாய் போன உடனே அந்த ஆடுகளுக்கு ஆபத்து நேரிடுகிறது. அதே போலதான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனோம்னா ஆபத்து நிச்சயம். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக நான் இந்த காலை வேளையிலே உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாய் விலகி இருந்தா இன்றைக்கு திரும்ப ஆண்டவரிடத்திலே வாருங்க, ஆண்டவரை நெருங்கி சேருங்க, ஆண்டவரை இன்னுமோடு கிட்டி சேரணும், ஆண்டவரே இன்னுமோடு நெருங்கணும், ஆண்டவரே நான் தூரமாய் போயிட்டேன், ஏதோ காரணங்களினாலே ஏதோ சூழ்நிலைமையினாலே என்னுடைய இருதயம் உமையை விட்டு சற்று விலகி போய்விட்டது, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னை மீண்டுமாக உம்பக்கமாக இழுத்துக்கொள்ளும், ஆண்டவரே உம்மோடு கூட என்னை சேர்த்துக் கொள்ளும், இனி உம்மை விட்டு விலகாதபடி உம்மையே சார்ந்து உம்மையே பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே வெற்றியடைய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:22 சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கட்டு போன குமாரத்தை விலகினாள். வாசிக்கலாமே, சீர்கட்டு போன குமாரத்தையே எந்த மட்டும் விலகி தெரிவாய். அல்லேலூயா. சீர்கட்டு, நம்முடைய வாழ்க்கை சீர்கட்டு போனால் நம்ம விலகித்தான் தெரியணும். ஏன்னா ஆண்டவர் நம்மை ஒழுக்கமாக, ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடத்துகிறார். ஆனால் நம்ம சீர்கட்டு போனோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில சீர்கேடுகள் ஒழுக்க குறைவுகள் வந்து விட்டா நம்ம விலகித்தான் தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கையில சில காரியங்கள்ல விழுந்து போனவர்கள், சீர்கட்டு போனவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படி சில சீர்கேடுகள் உண்டாயிட்டா இந்த காலை வேளையில் சிந்தித்து பாருங்க. இந்த காலை வேளை ஒரு சிந்திக்கும் வேளையாக இருக்கிறது. ஆண்டவரை விட்டு அநேகர் விலகி போயிருக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயம் உம்மை உம்மை விட்டு சற்று விலகி இருக்கிறது, ஆண்டவரே என்னை திரும்பமாக ஆண்டவரே நீர் சேர்த்து கொள்ளும், உம்மோடு நெருங்கி வாழ, உம்மோடு கிட்டி சேர்ந்து வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே திரும்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்படி ஆண்டவரை விட்டு திரும்பினால் என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பினால் என்ன நடக்கும். 2:39:9 வாசிக்கிறோம். 2:39:9 நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால், நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிற இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும், அது ஏதுவாகும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர், கிருபை இரக்கம் உள்ளவர், நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால், நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை, அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. இல்லையா சொல்லுமா, நீங்கள் ஆண்டவிடத்தில் திரும்பினால் உங்கள் நிலைமையை முற்றிலும் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்க மாட்டார். நாம ஆண்டவர் பக்கம் திரும்பினோம்னா ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. ஆனா நீங்க ஆண்டவர் பக்கம் திரும்பணுங்க சொல்ல, நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. இந்த வசனத்தின் முதல் பகுதியும் கடைசி பகுதியும் சேர்த்து வாசிக்கும் போது சொல்லி இருக்கிறது, நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் திரும்பாம இருந்தா அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவார், அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு இருக்காது. சில நேரம் பார்த்தா முகமெல்லாம் கருப்படிச்சு ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. காரணம் என்ன, ஆண்டவர் தம்முடைய முகத்தை என்ன செய்யல, உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் போது அந்த முகம் மலர்ந்ததாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை விட்டு தூரமாய் போவதை விட்டு விட்டு ஆண்டவரை நெருங்கி சேருவோம், ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். அப்பொழுது சொல்லப்படுகிற உங்கள் சகோதரர் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் இரக்கம் கிடைக்கும் எப்பொழுது, ஆண்டவரிடத்தில் திரும்பினா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அநேகர் ஆண்டவரை விட்டு திரும்பி இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு தங்களுடைய முகத்தை திருப்பி இருக்கிறார்கள், தங்கள் முதுகை காண்பித்தார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பு, மீண்டும் என்னிடத்திலே திரும்பு, நான் அப்பொழுது உன்னுடைய முகத்திலே என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
2:7 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ பொல்லாத வழியிலே திரும்பி இருக்கிறாய், அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் கர்த்தர் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பினால் சேமம். இதன் அர்த்தம் என்ன? நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பினா நமக்கு சேமம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் திரும்ப விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய தேசத்துக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் சேமத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே, நான் திரும்புகிறேன், உம்மிடத்தில் திரும்புகிறேன். சற்று நாளாக நான் ஆண்டவரே உம்முடைய முகத்திலிருந்து என்னுடைய முகத்தை விலக்கிவிட்டேன், உம்முடைய சமூகத்திலிருந்து நான் விலகிவிட்டேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நான் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே சேமத்தை தாரும், என்னுடைய குடும்பத்துக்கு சேமத்தை தாரும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இதோ நான் திரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சேமத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. திரும்பினால் சேமத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப திரும்பாட்டா என்ன நடக்கும் அதை நம்ம பின்னால பார்க்கலாம். அப்போ நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி விட்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு சேமத்தை தருவார், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 Kings 8:35 வாசிக்கிறோம். 1 Kings 8:35 அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்கள் தேவரை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பி பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீர்கள். மழை பெய்ய கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. மழை என்றால் என்ன? ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை விட்டு திரும்பினதிலிருந்து நாம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவோமானால், ஆண்டவருடைய பாதைக்கு திரும்புவோமானால் என்ன நடக்கும்? நம்முடைய தேசத்தில் மழை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த ஒவ்வொரு வசனமும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் அநேக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறார்கள், சிலர் சற்று விலகி இருக்கிறார்கள், சிலர் தூரமாய் விலகி இருக்கிறார்கள், சிலர் முற்றிலும் விலகி விட்டார்கள். இந்த மூன்று தரத்தாருக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். நீங்க திரும்புங்க, உங்களுக்கு சேமத்தை தருவேன். திரும்புங்க, உங்களை ஆசீர்வதிப்பேன். திரும்புங்க, உங்களுக்கு நன்மை செய்வேன். திரும்புங்க, உங்கள் தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நீங்க ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாய் போயிட்டேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. என்னங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆண்டவரை விட்டு, ஆண்டவுடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவுடைய முகத்தை விட்டு சற்று விலகி இருப்பவர்களும் உண்டு, முற்றிலும் விலகி இருப்பவர்களும் உண்டு. நீங்க சற்றா, கொஞ்சமா, அதிகமா, முற்றிலுமா என்று உங்களுக்கு தெரியும். அது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரக்கூடாதபடி, தேவனை நோக்கி ஜெபிக்க கூடாதபடி, வேதத்தை தியானிக்க கூடாதபடி, ஆண்டவரை நெருங்க கூடாதபடி ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்குமானால் இந்த காலை வேளையில உணருங்கள். நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள். திரும்பமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சேமத்தை தருவார், கண்டிப்பாக சேமத்தை தருவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15:19 வாசிக்கும் போது எரேமியா 15:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். சொல்லுமா? நாம திரும்பினா ஆண்டவர் மீண்டும் நம்மை சீர்படுத்துவாரா? மீண்டும் நம்மை சரிப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை சரியாக்குவார், ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆனா திரும்பணும், ஆனா ஆண்டவரிடத்தில் திரும்பணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம்
நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். என் முகத்துக்கு முன்பாக நீ மீண்டும் நிலைத்து நிற்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விளையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திரும்பினால் நிறைய அற்புதங்கள் நடக்குங்க. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார், நம்மை சீர்படுத்துவார், நம்மை சரிப்படுத்துவார், நம்மை சேர்த்து கொள்வார். ஆண்டவர் நம்மை எப்போதுமே சேர்த்து கொள்ள மனதாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இளைய குமாரனுடைய சம்பவத்தை நமக்கு வேதத்திலே வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் சொல்லுவோம். அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய கரத்திலிருந்து தனக்கான எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அதாவது தகப்பனை விட்டு விலகி போனான். அங்க போன இடத்திலே அவனுக்கு நேர்ந்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். கடைசியிலே பண்டி தின்கிற தவிடு கூட கிடைக்கல. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரை விட்டு விலகி போனா இந்த நிலைமை தான் நடக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் மீண்டும் வருவதை அவனுடைய தகப்பன் ஏற்றுக்கொண்டான். அந்த மகனுக்காக அந்த தகப்பன் கண்மேல் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டே இருந்தான். வந்தபோது அவனை கட்டி அணைத்து சேர்த்து கொண்டு அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு பாதரட்சை கொடுத்து, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல உணவை கொடுத்து அவனை சேர்த்து கொண்டான். இதுதான் கர்த்தருடைய இருதயம். நீங்க தூரமாய் விலகி போயிருக்கிறதை கண்டு அவன் போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்ல. என்னுடைய மகன், என்னுடைய மகள் தூரமாய் போய்விட்டாள், என்னை விட்டு விலகி போய்விட்டாள், அவள் எப்போது வருவாள் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம பையன், ஒரு பையன் நம்ம விட்டு ஏதோ தூர தேசத்துக்கு ஓடி போயிட்டான்னு வைப்போம், என்ன நினைப்போம்? எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அல்லவா? அதே போலதான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம திரும்ப ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். எவ்வளவு தூரமாய் போனோமோ அந்த தூரத்தை விட்டு நெருங்கி வந்து விட வேண்டும். அப்பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு, அப்பொழுது நமக்கு சேமம் செய்வார், நம்மை சீர்படுத்துவார் என்றெல்லாம் வேத வசனம் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு காரியத்தை கூட நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 18:8 சொல்லி இருக்கிறார். எரேமியா 18:8 விதமாய் சொல்லி இருக்கிறது. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார், அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை, நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. நம்ம இப்ப ஆண்டவரை விட்டு தூரமா போயிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இவனுக்கு ஒரு வழி வைப்பேன், இவனுக்கு ஒரு செக் வைப்பேன்னு ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டிருந்தா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி மறுபடியும் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணினான். அந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியில விட்டு திரும்பினார். அப்பொழுது அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கும் திட்டத்தை தேவன் கைவிட்டார், அவளுக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. எப்பொழுது நம் மனம் திரும்பினாலும், எப்பொழுது நம் ஆண்டவர் பக்கம் திரும்பினாலும், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்மை மீண்டும் சேர்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீண்டும் தம்மை கட்டி அணைத்துக் கொண்டு நம்மை கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சற்று விலகி போனவர்களுக்கும், அதிகமாய் விலகி போனவர்களுக்கும், முற்றிலும் விலகி போனவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஒரு தருணத்தை தருகிறார். அல்லேலூயா. என்ன? மீண்டும் ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள், மீண்டும் ஆண்டவரிடத்திலே வாருங்கள், இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேருங்கள். ஆண்டவரை விட்டு தூரமாயிருப்பதை குறித்து சிந்திக்காதிருங்கள். நான் ஆண்டவருக்கு மிக சமீபமாயிருப்பேன், ஆண்டவரோடு நெருங்கி இருப்பேன், ஆண்டவரோடு நான் எப்பொழுது இழைசைந்திருப்பேன். ஆண்டவரை விட்டு தூரமாய் போனா எனக்கு ஆபத்து, ஆண்டவரை விட்டு விலகி போனா எனக்கு கஷ்ட காலம் வந்துருச்சு. ஆகவே நான் நிச்சயமாக ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டேன், ஆண்டவரை கட்டியாய் பிடித்துக் கொள்வேன், ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 22:23 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 22:23 நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா சொல்லுமா? நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் மீண்டும் ஆண்டவரிடத்தில் நெருங்க விரும்புறீங்க? ஆண்டவரிடத்தில் திரும்ப மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வர எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் திரும்ப கட்டுவார் ஆண்டவர். அவளை எல்லாம் திரும்ப கட்டுவார். அந்த அவர்களுக்கு திரும்ப கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து தம்மோடு சேர்த்து கொண்டு தம்முடைய பாதுகாப்பை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவளை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முதல்ல ஒரு உணர்வு வேண்டும், நான் எவ்வளவாய் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறேன். சிலவங்க கொஞ்சம் தூரம் மட்டும் போயிருப்பாங்க, சிலவங்க பாதி தூரம் போயிருப்பாங்க, சிலவங்க ஆண்டவரை விட்டு முற்றிலும் போறவங்க இருப்பாங்க. இந்த காலை வேளையிலே இந்த மூன்று தரத்தாரை ஆண்டவர் சொல்கிறார், திரும்பி வா, திரும்பி வாருங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புவோம், அவர் நம்மை திரும்ப கட்டுவார், நமக்கு சேமத்தை கட்டளையிடுவார், நம்முடைய தேசத்திலே மழையை பண்ணுவார், மழையை பெய்ய பண்ணுவார், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆனா தூரமாய் தூரமாய் விலகி போய்கொண்டிருந்தா அது நமக்கு மிகுந்த ஆபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த ஓசியா சொல்லும் போது அந்த முதல் வசனத்தில் விதமாய் சொன்னவர் திரும்பமாக சொல்லும் போது விதமாய் சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை, அவரே நம்மை கர்த்தரத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது நமக்கு சில காயங்கள், நமக்கு சில கஷ்டங்கள் நடைபெறுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தூரமாக போகும்போது ஆண்டவர் சில அடியெல்லாம் கொடுக்கிறாரு, அப்பப்பா கொஞ்சம் கொஞ்சம் அடி கொடுக்கிறாரு. அது போனவங்களுக்கு தான் தெரியும், அடிபட்டவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ விலகி வந்து விட்டோமே, அடிபட்டு விட்டதே, ஆண்டவர் நம்மை அடித்து விட்டாரே என்று நினைப்பார்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், காயப்படுத்தினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். எத்தனை பேர் அடிபட்டிருக்கீங்க? ஆண்டவரை விட்டு விலகி போய் அடிபட்டவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதை உணர்ந்தவள் உண்டு, உணராமல் இருக்கிறவளும் உண்டு. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போனா கண்டிப்பா அடி கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த ஆண்டவர் தான் திரும்ப நம்ம காயத்தை கட்டணும், திரும்ப அவர் தான் நம்மை குணமாக்கணும். அவரிடத்துல வந்தாதான் சுகம் கிடைக்கும், அவரிடத்துல வந்தாதான் என்ன நடக்கும், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அவரை விட்டு திரும்ப, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார், மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில், அப்பொழுது அவர் நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம், வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை எழுப்புவார், நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே திரும்புவோம். ஆண்டவரிடத்திலே திரும்பினா ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காயங்களை கட்டுவார், நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை எழுப்புவார், நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது மிக மிக ஒரு எச்சரிப்பான தேவனுடைய செய்தி. ஏனென்றால் அநேகர் ஆண்டவரை விட்டு சற்று விலகி போயிருக்கிறார்கள், சிலர் அதிகமாய் விலகி போயிருக்கிறார்கள், சிலர் ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகிவிட்டார்கள். இந்த காலை வேளை செய்தி இந்த மூன்று தரத்தாருக்கு இருக்கிறது. கொஞ்சம் விலகி போனவளும் வந்து விடுங்கள், இன்னும் அதிகமாய் விலகி போனவளும் வந்து விடுங்கள், முற்றிலும் விலகி போனவளும் வந்து விடுங்கள், அவர் உங்களை உயிர்ப்பிப்பார், அவர் உங்களை எழுப்புவார், அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களிடத்திலே சொல்லுகிறார், திரும்புங்கள் ஆண்டவரிடத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 5:18 வசனத்திலே வாசிக்கும் போது யோபு 5:18 விதமாய் சொல்லி இருக்கிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை, அவருடைய கை ஆற்றுகிறது. நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும் போது எரிசி அவர் நம்மை காயப்படுத்துகிறார். எதற்காக காயப்படுத்துகிறார்? நாம் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆனா ஆண்டவரிடத்தில் திரும்ப வரணும், அவர் காயம் கட்டணும்னா திரும்ப நம்ம ஆண்டவரிடத்தில் வரணும், அவருடைய கை நம்மை ஆற்ற வேண்டுமானால் நம்ம திரும்ப ஆண்டவரிடத்தில் வரணும். அப்ப ஆண்டவர் செய்வார். நம்ம இன்னும் இன்னும் விலகி போய்கொண்டிருந்தா, இப்போது கொஞ்ச தூரத்தில் இருக்கிறோம், இன்னும் ஆண்டவரை விட்டு விலகி போனா, இப்படியே கடைசியில் ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகி போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மிக பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 32:39 வசனத்திலே வாசிக்கும் போது, உபாகமம் 32:39
39 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே அவர், என்னுடைய வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். அல்லேலூயா. என் கைக்கு தப்பு இப்பார் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே நம்முடைய வாழ்க்கையில சில காயங்கள் ஏற்பட்டது, நம்முடைய சில வாழ்க்கையில சில அடிகள் பட்டது, நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போனதுனால. எத்தனை பேர் உணர்றீங்க, நான் ஆண்டவரை விட்டு சற்று தூரம் போனேன், எனக்கு ஒரு அடி கிடைச்சது, எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விழுந்தது, நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனதுனால தான் எனக்கு இப்படி நடந்தது என்று உணர்வீர்களானால், இந்த கால வேளையிலே மீண்டும் ஆண்டவரிடத்திலே திரும்ப வாருங்கள். அவர் உங்களுடைய காயங்களை கட்டுவார், அவர் உங்களுடைய காயங்களை குணமாக்குவார், அவர் உங்களை உயிர்ப்பிப்பார், அவர் உங்களை எழுப்புவார், அவர் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளையிலே, கொஞ்சம் கூட நம்ம அனுமதிக்க கூடாது. ஆண்டவரை விட்டு சற்று விலகி விட்டோம்னா, ஆண்டவரே இந்த நாளிலே நான் உம்மை விட்டு சற்று விலகி விட்டேன், ஆண்டவரே நான் இதோ உம்மிடத்தில் திரும்ப வருகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம நெருங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு அருமையாய் சொல்லி இருக்கிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் கொல்லுகிறேன் ஆனால் உயிர்ப்பிக்கிறேன், காயப்படுத்துகிறேன் ஆனால் சொஸ்தப்படுத்துகிறேன். ஆமா, எதற்காக காயம், எதற்காக என்று சொன்னால், நம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வரணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சில வேளைகளை நம்மை காயப்படுத்தி இருக்கிறார், சில வேதனைகளை அனுமதித்திருக்கிறார், சில காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, சில அடிகளை பட்டிருக்கிற உண்மைதான். எதற்காக? நம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க, ஆண்டவர் என்ன அடிச்சாரு, ஒரு சிறிய அடிதான் அல்லது எனக்கு பலத்த அடி, காரணம் என்ன, நான் ஆண்டவரை விட்டு சற்று தூரமாய் போய்விட்டேன், என்னை மீண்டும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த காலை வேளையில எனக்கு ஒரு சிறிய அடியை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு சிறிய காரியம் நேரிட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், நான் ஆண்டவரை விட்டு சற்று தூரமாய் போய்விட்டேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, திரும்பினால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு சில காரியங்கள் திரும்பா விட்டா என்ன நடக்கும், அல்லேலூயா, அல்ல கர்த்தரை விட்டு விலகினா என்ன நடக்கும் என்பதை நம்ம இந்த வேத வசனத்திலிருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன நடக்கும்? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17:13 வசனத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 17:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. யார் யார் ஆண்டவரை விட்டு விலகுகிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவார்கள். நீங்க வெட்கப்படணுமா, நீங்க வெட்கப்படணுமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரை விட்டு விலகினால் வெட்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜீவன் உள்ள தண்ணீர் ஊற்றாய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகும் பெயர் புழுதியிலே எழுதப்படும். ஜீவ புஸ்தத்துக்கு பதிலாக நம்முடைய பெயர் எங்கே எழுதப்படுமா, புழுதியிலே எழுதப்படுமா. ஆண்டவரை விட்டு விலகினால் நம்ம வெட்கப்பட வேண்டியதாகவும் நம்முடைய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும். அல்லேலூயா. நம்முடைய பெயர் எங்க எழுதப்படணும், ஜீவ புஸ்தத்தில் எழுதப்படணும். ஆனா ஆண்டவரை விட்டு விலகிட்டா நம்முடைய பெயர் எங்க எழுதப்படும், புழுதியிலே எழுதப்படும். புழுதியில் எழுதுனா அதனால என்ன யூஸ், கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதனால என்ன பயன். ஆகவே ஆண்டவரை விட்டு விலகாதிருங்க, ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு உறுதியாக ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எண்ணாமத்தின் புஸ்தகம் 14:43 வசனம் சொல்லுகிறது, எண்ணாமம் 14:43 சொல்லுகிறது, அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடி, நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் அவர் உங்களோட இருக்க மாட்டார். இந்த சும்மா சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, என்னோடு இருக்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா கர்த்தரை விட்டு விலகினா அவர் உங்களோட இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விட்டு விலகலாமா, யோசித்து பாருங்க. ஆண்டவரை விட்டு விலகினா
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். அது எவ்வளவு மோசமான காரியம் தெரியுமா? அது எவ்வளவு விளைச்சல்களை கொண்டு வரும் தெரியுமா? எவ்வளவு எதிர்வினைகளை கொண்டு வரும் தெரியுமா? ஆகவே ஆண்டவரை விட்டு விலகுவதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இல்ல ஆண்டவரே, ஒரு நொடி பொழுது கூட நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், ஒரு காரியத்திலே கூட உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன் ஆண்டவரே, உம்மை நெருங்கி வாழ்வேன் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்வேன் ஆண்டவரே, இனி உம்மை விட்டு சற்றாயிலும் விலக மாட்டேன் ஆண்டவரே என்று தீர்மானம் எடுத்து ஆண்டவரை கட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 2:24:20 சொல்லி இருக்கிறது. 2:24:20 அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். நீங்க கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்க கரத்தை பிடித்துக் கொண்டிருக்க மாட்டார். ரொம்ப தெளிவாக வேதவசனம் சொல்லியிருக்கு. நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். ஆண்டவர் நம்மளை கைவிட்டா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம ஆண்டவரை விட்டுட்டா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி நாம ஆண்டவரை விட்டு விட்டாலும் ஆண்டவர் நம்மை பிடித்திருப்பார், நம்முடைய கரங்களை பிடித்திருப்பார் நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவரை விட்டு விட்டால் ஆண்டவரும் உங்களை கைவிடுவார். ஆச்சரியமா இருக்கிறதா? கேட்ட சத்தியத்திற்கு மாறா இருக்கிறதா? உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களும் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. எப்ப தெரியுமா? நாம ஆண்டவரை விடாம இருக்கும் போது ஆண்டவர் நம்மை விடாதிருப்பார். ஆனா ஆண்டவரை நாம விட்டு விட்டால் அவரும் நம்மை கைவிடுவார். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விட்டால், அதை முழுசுமா விட்டுட்டா, கொஞ்சம் இருக்கிறது வரை ஆண்டவருடைய கிருபை இருந்து கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவரை முற்றிலும் விட்டு விட்டோமானால் ஆண்டவரும் நம்மை கைவிட்டு விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கைவிட்டா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல நமக்கு என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்பொழுது ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறபடினாலே பாதுகாப்பா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுபடினாலே நம்முடைய காரியங்கள் சேமமாய் நடந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாமத்தின் புஸ்தகம் 28:20 சொல்லப்படுகிறது, நம்ம ஆண்டவரை விட்டு விட்டோம் என்றால், என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியை நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும். அல்லேலூயா. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியை நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் என்றார். ரொம்ப எச்சரிப்பான வார்த்தைகள் இது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரை விட்டு விலகினா அங்க சொல்ல, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற துர்க்கிரியை நிமித்தம் சீக்கிரத்திலே கெட்டு போய் அழியும். எத்தனை பேருக்கு இந்த வேத வசனம் உள்ளத்துல அப்படி பாயுது? ஆண்டவரை விட்டு விலகி துர்க்கிரியை செய்து வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பான வார்த்தை இது. ஆண்டவரை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் திருக்குறிகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிந்து போவார். நான் சொல்லல, உங்க போதகராகிய நான் சொல்லல, வேத வசனம் சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை விட்டு நாம் விலகக்கூடாது, ஆண்டவரை கட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போகக்கூடாது, ஆண்டவரை நம்ம விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம இங்கு இருக்கலாம், வேலையில இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், தூரமா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆண்டவரை விட்டு விலகுற ஒரு இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை நெருங்கி வாழணும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்போது நம்ம இடத்துல இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம எப்பொழுது உணரணும். எத்தனை பேர் ஆண்டவர் நோடு கூட இருக்கிறதை உணர்கிறேன்னு சொல்றீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தரனோடு கூட இருக்கிறார். அது ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் பாருங்க, அது ஒரு பெரிய நிச்சயத்தை நமக்கு கொடுக்கும் பாருங்க, அது நமக்கு ஒரு பெரிய என்ன ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு கொடுக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய கலக்கங்களை எல்லாம் அகற்றும், நம்முடைய அந்த அந்த சோர்வு எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தரனோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன் என்ற பயத்தை எல்லாம் அதை அப்புறப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 18:24 வாசிக்கும் போது, எசேக்கியா 18:24 வாசிக்கலாம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். சாவான், பாவத்திலே சாவான். யாரு? நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு விலகி அநீதி செய்ய. நாம் கர்த்தருக்குள் நீதியாயிருக்கிறோம், அந்த நீதியை விட்டு விலக கூடாது. விலகினால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் செய்த துரோகத்திலையும் அவன் செய்த தன் பாவத்திலையும் சாவான். யாரு? நீதிமான். தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், தேவனாலே மீட்கப்பட்டவர்கள் தங்களுடைய நீதியை விட்டு விலகி அநீதி செய்யும் போது இங்க என்ன நடக்கும் சொல்லியிருக்கிறார். நமக்கு தானே இது, நம்ம எல்லாம் நீதிமான்கள் தானே, ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர் தானே. யோசித்து பாருங்கள், நம்மை ஆண்டவர் நீதிமான்கள் ஆக்கினார் அல்லவா. ஆனால் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகும் போது அவன் தன்னுடைய பாவத்திலே சாவான். அல்லேலூயா. எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை! இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சிலருக்கு உணர்த்த விரும்புவார். ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிற, ஆண்டவரை விட்டு சற்று விலகி போயிருக்கிறவர்கள், ஆண்டவரை விட்டு பாதி விலகி போயிருக்கிறவர்கள், ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகி போயிருக்கிறவர்கள், தங்களுடைய நீதியை விட்டு விட்டு வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு சரியான எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். இன்னும் தாமதம் பண்ணாதீங்க, இன்னும் இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவிடத்திலே திரும்புங்கள், ஆண்டவிடத்திலே நெருங்குங்கள். ஆண்டவரை விட்டு விலகிற இருதயம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் கூட விலக வேண்டாம். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, உபாமத்தின் புஸ்தகம் 18:28 உபாமம் 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி, வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்கள், பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும், சாபமும் வரும். இந்த விதிகளை விட்டு விலகினால் சாபம் வரும். யோசித்து பாருங்க, எப்படி தேவனுடைய இந்த வார்த்தையை விட்டு விலகினால் அது நமக்கு சாபமாக முடியும். தேவனாய கர்த்தன் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றுவார்கள் சாபம் வருமா? இந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இனி வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் செத்தாலும் எதிர்னாலும் இந்த ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா. அவர் என்னுடைய காயத்தை கட்டுவார், அவர் என்னை குணமாக்குவார், அவர் என்னை எழுப்புவார், அவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருவோம். இந்த வசனத்தை விட்டு, இந்த வார்த்தைகளை விட்டு, ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 17:5 விதமாய் சொல்லி இருக்கிறது. எரேமியா 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சபானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நம்ம ஏதோ கொஞ்சம் தான் விலகி இருக்கிறோம், கொஞ்சம் ஆண்டவருக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறேன், ஆண்டவருக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை, நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன், அல்லது கொஞ்சம் அதிகமாக விலகி இருக்கிறேன், இன்னும் முற்றுமாய் விலகலை அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இந்த சாபத்தில் நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறோமா? கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு, கர்த்தருடைய நீதியை விட்டு விலகி இருக்கிறோமா?
கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். நான் உங்களை சாபம் சொல்லல, வேத வசனத்தை அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. நான் என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் இதுல சொல்லவே இல்லை, வசனத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரிடத்தில் திரும்புன்னு சொல்லு. ஆண்டவரனை திரும்ப அழைக்கிறார், வா மகனே, வா மகளே, நீ என்னை விட்டு தூரமாய் போயிட்ட, கொஞ்சம் தூரமாய் இருக்கிற, அது உனக்கு ஆபத்து, அது உனக்கு வெட்கத்தை கொண்டு வரும், அது உனக்கு நன்றாயிருக்காது, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது, வா என்னிடத்துல நெருங்கி வா, என்னிடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு சற்று விலகி இருப்பீர்களானால், சற்று தூரமாய் போயிருப்பீர்களானால், ஆண்டவரை விட்டு விலகி இருப்பீர்களானால் மீண்டும் திரும்புங்கள். அந்த ஆண்டவர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்படி விலகி போய்விட்டீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவரிடத்திலே திரும்ப வருவோம். யோசுவான் புஸ்தகம் 24:20 வாசிப்போம். யோசுவா 24:20, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீங்கள் கர்த்தரை விட்டு, நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால், அவர் திரும்பி உங்களுக்கு தீமை, அவர் உங்களுக்கு திரும்பி தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். பயங்கரமான எச்சரிப்புல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறா இல்லையா, செஞ்சிருக்கிறா இல்லையா? எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறான்னு சொல்ல முடியுங்க. ஆமா, கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்மை ரட்சித்தாரே, அது ஒரு பெரிய கிரியை. நம்மை ரட்சித்தார், அல்லேலூயா, நம்மை அபிஷேகித்தார், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றினார், தம்முடைய நீதிமான்களாய் மாற்றினார், நமக்கு அநேக நன்மைகளை இந்த உலகத்திலே செய்திருக்க, நாம் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். யோசித்து பாருங்க, ஆண்டவரை விட்டு விலகலாமா? ஆண்டவரை விட்டு விலகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக செப்பனியாவின் புஸ்தகம் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 1:6 விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமலும், கர்த்தரை தேடாமலும், அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும், இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம், இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், கொஞ்சம் பின்வாங்குகிறவர்கள், முற்றிலும் விடல பின்வாங்குகிறவர்கள், பேக்ஸ்லைடிங் என்று சொல்வார்கள். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கீங்களா? எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கி இருக்கீங்களா? ஆண்டவரை விட்டு சற்று தூரமாகி போயிருக்கீங்களா? இந்த வசனம் ரொம்ப ரொம்ப அப்படியானால் இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறால், கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை விட்டு விலகி போவது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். கர்த்தரை நெருங்குவோமானால் அவர் நம்மை காயத்தை கட்டுவார், அவர் நம்மை குணமாக்குவார், அவர் நம்மை எழுப்புவார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை இந்த பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகிய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும், ஆனால் கர்த்தருக்குள்ளாக வாழ்வுடைய பெயர்கள் ஜியோ புஸ்தகத்தில் எழுதப்படும். இந்த காலை வேளையில நான் கேட்கிறேன், உண்மையாகவே நம்ம முழங்காற்படுகிடுவோம், ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை விட்டு கொஞ்சம் சற்றே விலகி இருக்கிறோமா? ஆமா, எனக்கு ஒரு மனசுல அப்படித்தான் படுது, கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகிட்டேன், ரொம்ப விலகல, கொஞ்சம் விலகிட்டேன் அப்படி நினைக்கிறவங்க, அப்படி உணர்றவங்க, இதுவருடைய கையை பிடித்துக் கொள்ளும். நான் மீண்டும் வருகிறேன் ஆண்டவரே, கொஞ்சம் விலகிட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் விலகிட்டேன் ஆண்டவரே, என்னை மீண்டும் சேர்த்து. இளையகுமாரனை இந்த தகப்பன் சேர்த்து கொண்டது போல ஆண்டவரிடத்தில் திரும்ப வாருங்கள். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்,
இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி இல்லை. உம்முடைய வேலைக்கால் ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த இளையகுமாரன் சொன்னானே. இளையகுமாரனை போல தூரமாய் போயிருக்கிறீர்களா? எந்த நிலைமையிலும் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீர்களா? நான் இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்திலே வாருங்கள். அது எனக்கு நன்மை அல்ல. ஆண்டவரை விட்டு விலகினால் நம்ம வெட்கப்பட வேண்டியதாகும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிடுவார். சீக்கிரத்திலே கெட்டு போவோம், பிழைக்க மாட்டோம், சாபம் வரும், தீமை செய்து நிர்மூலமாக்குவார், சங்காரம் பண்ணுவார். வேண்டாம், ஆண்டவரை விட்டு விலகவே வேண்டாம். நெருங்கி சேருவோம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அதுதான் நம்முடைய ஆர்வமாயிருக்கும். யார் யார் தூரமாய் போயிருக்கிறோம் என்று உணர்ந்து ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்று மீண்டும் ஆண்டவருடைய பக்கத்தில் வந்தீர்களோ அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு கால் உண்மை விட்டு விலகி போவதை குறித்து நான் யோசிக்கவே மாட்டேன். ஆண்டவரே, கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், கொஞ்சம் விலகிட்டேன், ஒரு பாதி தூரம் வந்துட்டேன், ஆண்டவரே என்னை மீண்டும் சேர்த்துக்கொள்ளும், இதோ திரும்புகிறேன். ஆண்டவரே, திரும்ப சொன்னீங்களே, நான் திரும்பிவிட்டேன், நான் திரும்பிட்டேன். ஆண்டவரே, நான் திரும்பிட்டேன். என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இதோ அதே தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிட்டு தம்மோடு கூட சேர்த்து கொண்டது போல இந்த காலை வேளையிலே கர்த்தர் சிலரை சேர்த்து கொண்டிருக்கிறார். யார் யார் மனதிலே உள்ளான மனதிலே விலகி போய்விட்டதாக உணர்ந்தும் விலகி போய்விட்ட நான் திரும்ப ஆண்டவிடத்தில் வருகிறேன் என்று யார் யார் உணர்ந்தீர்களோ, யார் யார் நினைத்தீர்களோ, யார் யார் தீர்மானம் பண்ணீர்களோ, அவர்களை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே மீண்டும் சேர்த்து கொண்டிருக்கிறார். கடினமான எண்ணத்தோடு கூட நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளேதான் இருக்கிறேன், தவறான எண்ணம் கொண்டிருப்பீங்களா? நான் மீண்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், மனம் திரும்புங்கள், உங்களுடைய வழிகளை விட்டு திரும்புங்கள், ஆண்டவிடத்திலே திரும்புவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் செய்திக்காக நன்றி. சிலர் உம்மை விட்டு சற்று தூரமாகவும், சிலர் சற்றே அதிகமாகவும், சிலர் முற்றிலும் ஆய்மை விட்டு விட்டார்கள். இந்த காலை வேளையிலே அவர்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள நீர் கரத்தை ஆவலாய் நீட்டி, அந்த பிள்ளைகளை ஆவலாக கரத்தை நீட்டி உம்மோடு கூட சேர்த்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்களை ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே அவருடைய காயங்களை கட்டி ஆண்டவர்களை குணப்படுத்தி அவளை சீர்படுத்தி அவளை எழுப்பி அவளை உயர்த்தி அவளுக்கு சேமத்தை வருஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. காணாமல் போன ஆடுகளை போல போனவர்களை திரும்ப நீர் சேர்த்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்மை செய்யும், உதவி செய்யும், அவர்களை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். சகல துதி கனமையுமே நீர் எடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.